எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ஃபீட்பேக் செஷனில் வந்து மூணு இதாக பிரிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் யார், எப்படி இந்த இடத்துக்கு வந்தேங்கிறது ஒன்றும், இங்கே என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறது ஒன்றும், இங்கேருந்து நான் என்ன கேரி பண்ணி போகிறேங்கிறதும் மூணு விதமாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு விவரம் தெரியும். இந்த சித்தார்த் ரிஷ்வந்த் இருக்கிற வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள், அதை கஷ்டம்னு சொல்லக்கூடாது, நிறைய அனுபவமாக பார்த்துருக்கேன் நான். அது அனுபவமாக பார்க்கும்போது அந்த வயசில் இருந்த பக்குவத்தில் அது கஷ்டம் அப்படின்னு தான் நான் எடுத்துட்டேன். டே பை டே அப்படியே போகும்போது வை பெருசாகிறேன், டென்த்து வரேன், டுவெல்த்து வரேன், காலேஜ் போகிறேங்கிறப்போ அந்த நெகட்டிவிட்டி என்னையே அறியாமல் ரொம்ப சப்கான்சியஸ் மைண்டில் ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குது. ஆனால் அந்த நெகட்டிவிட்டின்னு எனக்கு ஃபீல் ஆகலை. அப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவிட்டி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னா, ஒரு நாய் படுத்திருந்தால் கல்லெடுத்துடிப்பேன், நாலு பேர் சிரித்து பேசினா அங்கே போக மாட்டேன், என்னை விட சுப்பீரியராக இருக்காங்கன்னா அவங்கள கிண்டல் பண்ணுவேன், என்னை விட கீழே இருக்காங்கன்னா சுப்பீரியர் இருக்கிறவங்க தள்ளி உட்காந்து கிண்டல் பண்ணுவேன், மிஸ் இருக்காங்களோ ஹெச்எம் இருக்காங்களோ யாரோ தள்ளி உட்காந்து கிண்டல் பண்ணுவோம், அவங்களுக்கு கேட்காத மாதிரி. அதே என்னை விட கீழே இருக்காங்க அப்படின்னா, சாரி, என்னை விட கீழே இருக்காங்கன்னா டிஸ்டன்ஸாக இருப்பேன். இப்போ இருக்கீங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னா நேருக்கு நேர் கிண்டல் பண்ணிடுவேன், ஹர்ட் ஆகிறாங்கங்கிறது எடுத்துக்க மாட்டேன். இப்படியே ஒரு 26 வருஷம் மேரேஜ் ஆகுது, இவங்க உள்ள வராங்க, சாரி, இல்லை அதனால எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க நிறைய சொன்னாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி. நெகட்டிவிட்டி ரொம்ப இருந்தங்காட்டி என் காதே ஓப்பனர், அவங்களும் புரள்றாங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, புரியவே இல்லை. இந்த உள்ள 1% கூட போகல. பேரலாக பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் போயிட்டுருக்கு, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம், ரெண்டு பேரும் ஐடியில் தான் இருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் 2021 கோவிட்ல அப்பா தவறுறாரு, கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிட்டேன், இருக்கிற வரைக்கும் திட்டிகிட்டே இருந்தேன், கம்ப்ளீட்டாக பிரேக்கு. அப்பா பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் இறக்குறாரு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை, ஜிஹெச்சில் இறக்குறாரு. இவங்க நான் அம்மா இருக்காங்க, அம்மாவும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட், அம்மாவை கூப்பிட்டு வரேன், சரி மாமனார் மாமி இருக்க கூப்பிடலாம், அவங்களும் அட்மிட் கோவிட்டில். கடைசியில் பார்த்தா நான் இவங்க அம்மா கூட ஒரு 2 ரிலேட்டிவ்ஸ், அவ்வளோதான் அப்பாவுக்கு எல்லாமே செஞ்சோம், கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் தான் நான் பிரேக் ஆகி எங்கே போவேன், இங்கே தான் போனேன். அவங்க அப்போ சொன்னதே எனக்கு புரிஞ்சு, அப்போ தான் எனக்கு அந்த விஷனே வந்துச்சு, ஓகே நம்ம இவ்வளோ ஒன்று அனுபவப்பட்டது ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் அப்படிங்கிற விசிபிலிட்டியே எனக்கு அப்போ தான் இருந்துச்சு. படித்தேன், என்னென்னமோ இருந்துச்சு, ஆனால் அந்த அறிவு இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களான எங்கே போகிறதுன்னு தெரியல, ஸ்பிரிச்சுவலாக தெரிஞ்சுக்கணுங்கிறது இருந்துச்சு, ரொம்ப ஈடுபாடு. ஆனால் டே டு டே ஆக்டிவிட்டி இந்த மாதிரி கஷ்டத்தில் தப்பிக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவலாக நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தோம். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் போனோம், டெய்லி 1/2 hour 1 hour ப்ராக்டிஸ் பண்ணோம், நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, நான் உண்மையாக சொல்கிறேன். பட் மனசுக்குள்ளே ஒரு இருக்கம் இருந்துச்சு, எதனால் அந்த இருக்கோனே ஃபீல் பண்ண முடியல. நான் அப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு அமைதி இருந்துச்சு, பட் ஒரு இறுக்கமான அமைதி. ஆஃபீஸ் போகிறேன், எல்லோரும் சிரிக்கிறாங்க, பட் அந்த அமைதிக்குள்ளேயே நான் இருக்கேன், சிரிக்க முடியல. சிரித்தா என்னாகும்னா, நான் அந்த அமைதியை விட்டு டிவியேட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். சரி, ஏதோ புரிஞ்சுக்கிட்டோம், பட் நம்ம போகிற வழி கரெக்டானு தெரியலன்னு சொல்லி பார்க்கும்போது, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சுகந்தன் சொல்லிவிட்டு அவர் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். உங்கள் ரெண்டு பேர்த்தோட மைண்ட் செட் எனக்கு தெரியும், ரெண்டு பேரும் இங்கே போய் ஐயாவை பாருங்கள், செஷன் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நேரம் எங்களுக்கு வீடியோ பார்க்குறோம், புரியுது, எல்லாமே தெரியுது, ஆஃபீஸில் லீவ் கேட்குறோம், கொடுக்குறாங்க, பட் வந்து போகணுங்கிறதே எங்களுக்கு அந்த லாங்கிங் இன்னும் வர மாட்டேங்குது. லாஸ்ட்டு தேர்ஸ்டே இங்கே வரோம், டியூஸ்டே வரைக்கும் நாங்கள் அந்த அக்கா கிட்டே பேசலை, அப்படியே போகிறோம், ஒரு மனசில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த ஒரு மனநிலையில் தான் நான் இங்கே வந்தேன், இதுதான் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து கர்மாபதி பேசினார். கர்மாபதி பேசும்போதே வந்து கர்மாபதி எனக்கு டீட்டெயிலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே ஞானத்தை பற்றி பேசினார், அப்போவும் புரிஞ்சிருச்சு. இந்த அனுபவங்கள் நான் பட்டு வந்ததுக்கப்புறம், ஐயா சொன்னதையும் நான் எடுத்ததுக்கப்புறமா, அன்றைக்கி ஈவினிங் கிளாஸில் நீங்கள் பேசுனீங்க, தாட் அண்ட் திங்கிங்கை பற்றி பேசினோன்னே 90% என்னோடய ப்ராப்ளம் ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. செல்ஃபில் எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ
அந்த தாட்டு திங்கிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதை வந்து நான் சிங் ஒன்றும் தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த டிஃப்ரென்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஆமாம், அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சோம்னா அன்றைக்கி தான் நான் பீஸ்ஃபுல்லாக தூங்கினேன் சார்கிட்ட பேசிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மறுபடியும் ஐயா வந்து புறம் சார்ந்து ஒரு விஷயம் பேசினார். அப்போது நம்ம அண்ணா வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார், ஆஃபீஸ் சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னு. ஸோ ஐயா சொன்னார், பிடிச்சிருந்துச்சுன்னா அங்கே வந்து சமாளித்து அனுசரித்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டு போகணும், அப்படி இல்லை இல்லைன்னா அந்த சுச்சுவேஷனை விட்டுட்டு வேறு ஏதாவது நம்ம தொழிலோ ஏதாவது ஒன்று ஏற்படுத்திகிட்டு வரணும். எனக்கு அது ஒரு 50% புறம் சம்மந்தமான இது தெளிவு கொடுத்துச்சு. நீங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் சொன்னீங்க வெளியில் உட்காந்து பேசும்போது, ஒரு இடத்துல இருக்கும் அவங்க வந்து என்ன கம்பெனி எதிர்பார்க்குது அப்படின்னா ஆப்வியஸாக பெர்ஃபார்மன்ஸாக எதிர்பார்க்குது, நம்மகிட்ட இருக்கிற ஊழியர்கள் நல்லா வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க, அதுக்கான இதை நம்ம இனிமேல் போடணுங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சு. இப்போ இங்கே இருக்கிற மெம்பர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா இவங்கள விட நான் ஒரு ஸ்டெப் பெட்டராக பண்ணுறேன்னா ஆப்வியஸாக சுப்பீரியருக்கு தெரியும். அப்போ நம்ம லீடர்ஷிப் ஸ்கில்லுக்கு போயிடும், இவங்க எல்லாத்தையும் நிர்வகிக்கும் இடத்துக்கு நம்ம வந்துடும். அப்போது எப்படி நம்ம மேனேஜர் நம்மளை நடத்தக்கூடாதுன்னு நினச்சோமோ நம்ம அப்படி நடத்தாமல், இப்போ ஐயா இருக்காருன்னா ஐயாவை சுற்றி நம்ம இத்தனை பேர் இருக்கோம்னா ஐயாவோட ஒரு பாயிண்ட் கரெக்டாக இருக்க போய் நம்ம பின்தொடரணும். அதே மாதிரி நம்ம கரெக்டாக இருக்கோம் ஆஃபீஸர் இருக்குல்லன்னா எல்லோரும் நம்மளை சுற்றி கரெக்டாக பின்தொடருவாங்கங்கிறது என்னோட இன்னொரு புரிதல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஐயா வந்து நேற்று இதில் சொல்லியிருந்தார், அந்த தியானம் சம்மந்தமாக சொல்லும்போது கண்ணை மூடி உங்களை ஃபீல் பண்ணி உங்களை ஒரு உயரான இடத்துல வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது கண்ணை மூடி ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஃபீல் ஆயிடுச்சு, அதை நான் த்ரூ அவுட்டாக கேரி பண்ண விரும்பாமல் ஒரு 15 செகண்ட்ஸ்லேயே நான் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு அது கனெக்ட் ஆயிடுச்சு போதும், மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம்னு நான் புரிஞ்சுட்டேன். எனக்கு அது ஒரு பெரிய அனுபவம். அதுக்கப்புறம் ஐயா கூட ட்ரெக்கிங் போனதாகட்டும் உட்காந்து பேசுகிறதாகட்டும் அவர்கிட்ட நான் பேசணுன்னே நினைக்கல. ட்ரெக்கிங் போனாலும் சரி, இல்லை ஈவினிங் வாக்கிங் போனாலும் சரி, ஐயா எங்கே இருக்காரோ என் விஷன் விசிபிலிட்டி ஃபுல்லாக அவர் ஃபோக்கஸ் மேலே ஃபுல்லாக அவர் மேலே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். எதுவும் கேட்க தோணல, எதுவும் பேச தோணல, அப்படியே உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா நம்ம ஒரு கோயிலில் போய் எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி இங்கே இருக்கிற 3 நாளும் ஐயாவோட பாசிட்டிவ் எனர்ஜி நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு விஷயம். இதெல்லாம் நான் இங்கே கற்றுக்கிட்ட விஷயம். இதை இங்கிருந்து நான் எங்கே போய் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அகம் சம்மந்தமாக புறம் சம்மந்தமாக நான் யோசித்தேன், இது இங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்துட்டு சந்தேகம் இருந்தால் இங்கேயே கேட்டுருவோம். இப்போ இவர்கிட்ட ஃபோன் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் பேசலாம், ஐயா கிட்டையும் பேசலாம். அதுக்கு மேலே அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தயக்கம் வந்துடும், அதனால் விட்டுருவோம். நேரில்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம், அதனால் இந்த நம்ம கற்றுக்கிட்டது இங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் தேடினேன். யாருமே அப்படி அமையல. எப்படின்னா வெளிப்புறத்தில் சமுதாயத்தில் இருக்கிறவங்களோட இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷனை ஏற்படுத்திக்கிறோம்னே. எல்லாருமே பார்க்குறாங்க, பார்த்தா சிரிக்கிறாங்க. நானும் யாரோ ஒருத்தரை டியூன் பண்ணி என் கூட கொஞ்சம் சண்டை கட்டுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி ஏதாவது பண்ண பார்ப்போன்னு பார்க்குறேன், எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த தம்பி சித்தார்த்திக்கிட்ட கூட நான் 2-3 தடவை அம்பலத்து பார்த்தா அவனும் ஏங்க அங்கிள் அப்படின்ட்டு போயிட்டான். சரி இதெல்லாம் இப்படி இருக்குது, சரி நம்ம மூர்த்தி என்னங்கிட்ட போய் சண்டை போடணுன்ட்டு அவர் அப்போ தான் உட்கார போகிறாரு, ஆனால் அவருக்கு டீங்கனாலும் சிரிச்சுட்டே எழுந்திரிச்சு போட்டு தராரு. சரி அவரே விட்டுட்டேன். அந்த சமைக்கிறக்கா அப்படி தான் பரிமாறிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஒரு 10 பேர்த்துக்கு போட்டாச்சு நான் பார்த்தேன். போட்டு முடிச்சு அந்த அக்கா உட்கார போகிறாங்க. சரி போய் கேப்பேன் இப்போ அப்படின்னு போகிறேன். அப்போயும் அந்த அக்கா சிரிச்சிட்டே இருந்துச்சு, போதுங்களா இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டுமா அப்படின்னாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போகும்போது நாய்கிட்ட வம்பில் போகணும் சொல்லி அதுக்கும் ட்ரை பண்ணேன், அதுவும் வந்து கிட்ட மோந்து பார்த்துட்டு போயிடுச்சு. உண்மையாக சொல்கிறேன். ஸோ என்னால் என்ன இதில் சொல்ல வரேன்னா, இங்கே ஐயாங்கிற ஒரு சக்தியை வச்சு இங்கே ஜீவமணி ஐயாவோ இல்லை நம்ம ஐயாவோ இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு இதில் வைப்ரேஷனில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நோயிங்லேயும் அன்னோயிங்லேயும் நம்ம எல்லாருமே அதுக்கு தகுந்தமான சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிக்கிறோம். ஸோ இங்கிருந்து நான் என்ன கேரி பண்ணி கொண்டு போக விரும்புகிறேன்னா மாற்றங்கிறது என்கிட்ட தான் வரணும், என் மனசில் வரணும். அதை நான் ஏற்படுத்திட்டேன். என் மனசை வந்து ஒரு கோயிலாக, என் உடம்பு ஒரு கோயிலாகவும் மனசை ஒரு கடவுளாகவும் நினச்சி எப்படி நம்ம கோயிலில் வந்து சுத்தமாக வச்சு சுத்தமான எண்ணங்களை வச்சுருப்போமோ இங்கிருந்து நான் போகும்போது அது மாதிரியான எண்ணங்களோடு இனிமேல் வந்து எல்லாத்தையும் ஒரு சக மனுஷனாக சக உயிரினமாக, நாயாக இருந்தாலும் அதே தான் மனுஷனாக இருந்தாலும் அதே தான் யாராக இருந்தாலும் அதே தான் சக ஆத்மாவாக நான் பார்க்கணுங்கிற ஒரு புரிதலோடு இங்கிருந்து நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.